விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல், கற்பனை பண்ணுறது, இதை தான் டீட்டெயிலாக பண்ண போகிறோம். எல்லாருக்கும் இதை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சா கூட இந்த வீடியோவை திரும்பவும் ஒரு முறை பாருங்க. உங்களுக்கு தெரியாத இல்லை புரியாத இல்லை தேவையான ஏதோ ஒரு விஷயம் உங்கக்கிட்ட, ஐ மீன் இந்த வீடியோவெலாம் இருக்கலாம், உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி, ஒரே ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் போடலாம் உங்கள் பர்மிஷனோட. அதுக்கப்புறம் உங்களுடைய ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் கேட்கலாம். டைரெக்டாக கால் பண்ணாமல் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. அதுக்கப்புறமா இந்த வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி கமெண்ட் எதாக இருந்தால் நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம், சரியா? இது அதுக்கப்புறம் வேறு எதை பற்றி, ரிலேஷன்ஷிப் பற்றி எதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ முழுசாக பார்க்காம வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படி பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, விசுவலைசேஷன் அப்படிங்கிறது, அதாவது கற்பனை பண்ணுறது அப்படிங்கிறது என்னதான் யூஸு, ஓகேவா? நெகட்டிவ்ங்கிறீங்க, பாசிட்டிவ் அப்படிங்கிறீங்க, ஆனால் இந்த கற்பனை அப்படிங்கிறதுல நிறையா டைம் நெகட்டிவ் தானே நான் பார்க்குறேன். அப்போது எப்படி தான் நான் வந்து சக்ஸஸை நோக்கி போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதை பற்றி தெளிவாக நான் சொல்லிடுறேன், ஓகேவா? இது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஜாபு, ஜாப் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், உங்களுக்கு என்ன வேணாலும், சரியா? எல்லாத்தையுமே வந்துட்டு, அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களால் இதில் அட்ராக்ட் பண்ண முடியும், ஓகேவா? நீங்கள் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இதில் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னாலும் விசுவலைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை எப்படி பண்ணுறது? நிறைய பேரால் கற்பனை பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது சுத்தமான பொய். கற்பனை பண்ணாமல் ஒருத்தனால இருக்கவே முடியாது. தெரியல அப்படின்னு சொன்னால் அது பொய், அவனுக்கு தெரியும், ஆனால் அவன் மனசு வந்து அதை ஏற்க மறுக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலகத்தில் எல்லாருமே, அதாவது பெரிய மிகப்பெரிய சயின்டிஸ்ட் கூட அந்த ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணாமல் அந்த ஒரு கண்டுபிடிப்பை உருவாக்கலை, ஓகேவா? இந்த உலகத்தில் எல்லா கண்டுபிடிப்புகளுமே வந்துட்டு ஒரு கற்பனையில் தான் முதல் முதலாக உருவாகியிருக்கு. அதுக்கப்புறமா தான் ரியாலிட்டியில் அது கொண்டு வந்திருக்காங்க, சரியா? ஒரு பல்பாக இருக்கட்டும், இல்லை டிவியாக இருக்கட்டும், ஒரு பைக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கற்பனையில் ஃபஸ்ட்டு உருவாக்கிட்டு அதுக்கப்புறம்தான் ஒரு பொருள் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த ஃபங்க்ஷன் பண்ணணும், இப்படி வேலை செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையும் கற்பனை பண்ணி பார்த்துட்டு தான் அதை உருவாக்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கற்பனை எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு விஷயத்த ஆழமாக நினச்சி கற்பனை பண்ணும் போது அது நம்மளோட ஆள் மனசுக்கு போகுது. நம்ம ஆள் மனசு அதை நம்புது. அது எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே, ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், மணி அட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஜாபை இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு பணம், காரு, வீடு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு கற்பனை மூலமாக நீங்கள் செஞ்சு பார்க்கறது போது அது ஆள் மனசுக்கு போகும். உங்கள் ஆள் மனசு அதை நம்பும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆள் மனசு எதை நம்புதோ அது ரியாலிட்டியில் நடக்கும். நீங்கள் சொல்கிற, கேட்குற, பார்க்குற எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமாக ஆள் மனசுக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சக்ஸஸை கொடுக்கும், அதை ரியாலிட்டியில் உருவாக்கும் அப்படிங்கிறது உண்மை, ஓகேவா? சார் எனக்கு இது நடக்குமா, சார் எனக்கு இது நடக்குமா, ரிலேஷன்ஷிப்பையும் ஜாபையும் ஒன்றா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா, இல்லை தனித்தனியாக பண்ணலாமா, அப்படின்லாம் எந்த டவுட்டுமே வேண்டாம். எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சேம் டைம்லேயே பண்ண முடியும். ஆனால் சேம் டைமில் வேணும், ரெண்டு விஷயம் வேணும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு எந்த அளவு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு கல்லை வந்து தூக்கிறது, ரெண்டு கையிலையும் தூக்கிறது நீங்கள் வந்துட்டு பரவாயில்லையா, இல்லை ஒரு கல்லை ஒரு ரெண்டு கையிலையும் தூக்கிறது பரவாயில்லையா? ஸோ எது வந்து ஈஸி? ஒரு கல்லை ரெண்டு கையிலையும் தூக்குறது தானே ஈஸி. ஸோ அப்போது ரெண்டு கல்லையுமே ரெண்டு கையிலையும் தூக்கணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பலம் வேணும்? ஸோ அப்போது ரெண்டு விஷயத்தையுமே வந்துட்டு நீங்கள் அட் அ டைமில் செய்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே.
விசுவலைசேஷன் எப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, தயவு செஞ்சு 4 மணிக்கு எந்திரிங்க. நீங்கள் எந்திரிச்சு சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கா அப்படின்னா, நீங்கள் சாமிக்கிட்ட போயிட்டு வேண்டிக்கோங்க. இது வந்துட்டு ஸ்பிரிச்சுவலாக நான் சொல்லலை, அதாவது சாமி கும்பிட்டா தான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. இதில் இன்னொரு விஷயமும் அடங்கியிருக்கு. சாமி கும்பிட்டா கண்டிப்பாக நடக்கும் பக்தி, அதெல்லாம் உண்மைதான். ஓகேவா, நான் அதை பற்றி அந்த டாபிக்குள்ளே போகலாம். அப்படின்னா காலையில் 4 மணிக்கு நம்ம எந்திரிச்சு சாமி கும்பிடும் போது நம்ம என்ன வேண்டுவோம், நம்மளோட ஆசைகள் என்ன நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, அதை தானே வேண்டுவோம். ஸோ அது நம்ம சொல்லும் போது நம்மளோட ஆள் மனசுக்கு போகுது. அதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்தியோ இல்லை படுத்தோ, தூங்கக்கூடாது, படுத்தோ உட்காந்தியோ நீங்கள் ஜஸ்ட் கற்பனை பண்ணுங்க. இன்டென்ஷனலாக கற்பனை பண்ணாதீங்க. அதாவது இதை பண்ணியே ஆகணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு விஷயத்த கற்பனை அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா அது அப்படியே போயிட்டே இருக்கணும். அப்படியே உங்களுக்கு இமேஜினேஷன் அப்படியே ஜாலியாக சூப்பராக இருக்கும். அதாவது எப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த இது இருக்கும், ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதாவது படிக்க சொன்னால் நீங்கள் வந்துட்டு அப்படியே கற்பனை உலகத்துலேயும் மிதப்பீங்க. டீச்சர் வாதி எல்லாம் வந்து சின்ன வயசில் திட்டிப்பாங்க, வீட்லேயும் அப்படி தான். இப்போ புக்கை விரித்து வச்சுருக்கோம், ஆனால் நம்ம எங்கேயோ யார் கூட விளையாடலாம், என்ன விளையாட்டு விளையாடலாம், கிரிக்கெட்டா, கேம் ஃபோனில் கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி, யார் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூடயா அப்படிங்கிற மாதிரி அப்படியே கற்பனை உலகத்துலேயும் மிதந்துட்டு இருக்கோம். ஸோ அதுதான் கற்பனை, அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு தேவையான எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்த நினச்சி பண்ணுங்கள். அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதுங்க. நான் ரொம்ப சிம்பிளாக ஒரே வார்த்தையில முடிச்சுக்கிறேன், என்ன உங்களுக்கு வேணுமோ அதை பற்றி பாசிட்டிவாக ரிலேஷன்ஷிப் கற்பனை பண்ணி பாருங்கள். ஓகேவா, நீங்கள் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க, இது நடந்துருமா, நடக்கக்கூடாது, அது நடக்கக்கூடாது, இது நடக்கக்கூடாது, அதெல்லாம் வேணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் கற்பனை பண்ணணும். ஓகேவா, 4 மணிக்கு எந்திரிச்சு அதை பண்ணுங்கள். மேக்ஸிமம் இது பண்ணணும். ரெண்டாவது, மேக்ஸிமம் தனியாக இருக்கும்போது பண்ணுறது நல்லது. இல்லை எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஜாப் இல்லை அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமில் அந்த கற்பனையை பண்ணுங்கள். அப்புறமா வந்துட்டு இதை வந்து தொடர்ந்து பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எப்போல்லாம் இஷ்டமாக இருக்கும் அப்போல்லாம் பண்ணலாம். அதாவது முழுமையாக நம்பணும். இதுக்கு நடுவில் அந்த ஒரு விஷயம் கிடைக்க போகுது அப்படின்னா நிறைய தடங்கள்லாம் வரும். ஓகேவா, ஸோ அந்த தடங்கள்லாம் வருது அப்படின்னா இன்னும் உறுதியாக அந்த கற்பனையில் இருக்கணும். நீ உங்களோட மேனிஃபெஸ்டேஷனுக்காக அதாவது அந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னா நிறைய தடங்கள் வரும். அப்போது இன்னும் உறுதியாக இருக்கணும், ஏன்னா சோதனைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கற்பனை பண்ணுங்கள், எல்லாத்தையுமே வந்து கற்பனையில் உருவாக்கலாம், உருவாக்கிடுங்க, ரியாலிட்டியில் அது உருவாக்கும். ஆனால் வந்து கற்பனை உலகத்திலேயே தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, அப்பப்போ ரியாலிட்டியை வந்து பாருங்கள். அதாவது என்ன விஷயம் இருக்குது, என்ன பண்ணணும், நமக்கு வந்து சாப்பாடு, தூக்கம், ஃபேமிலி, வேலை எல்லாமே முக்கியம், சரியா? அதையும் நம்ம ஒரு பக்கம் பார்க்கணும், இதையும் ஒரு பக்கம் பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ கற்பனையில் அது ரியாலிட்டியில் நடந்துகிட்டு இருக்கோம். அதை பாருங்கள், அதை பாருங்கள், விசிபிள் பண்ணுங்கள், கேளுங்க என்ன நடக்குது, என்ன பண்ணுதுன்னு. அப்பப்போ ரியாலிட்டிலையும் கொஞ்சம் வாழுங்க, சரியா? விசுவலைசேஷனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஓகேவா, ஸோ வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனோட நிறைய மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. எல்லாமே திங்கிங் தான், மனசு தான் காரணம் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாமே உண்மைதான். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு மெத்தடையும் எப்படி எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத தான் முக்கியம். ஸோ வந்து நிறைய மெத்தட் இருக்குது, ஆனால் நம்ம சேனலில் குறிப்பிட்ட ஒரு சில மெத்தட் மட்டும்தான் நான் திரும்ப திரும்ப பேசுவேன். அதே மாதிரி ஒரு சில செய்யக்கூடிய, அதாவது சாத்தியம் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை தான் ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் மட்டும்தான் நம்ம அடிக்கடி பேசுவோம், இன்னும் டீட்டெயிலாக, சரிங்களா? ஸோ அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் அது சம்மந்தமாக இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். மெத்தட்ஸ் என்ன, ஏன் அதை பண்ணணும், என்னென்ன பண்ணணும், யார் யாருக்கு என்னென்ன மெத்தட்ஸ் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ சேனல் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தாலோ ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அதுக்கு ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நம்ம உங்கள் பர்மிஷனோட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.